அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மூன்றாவது இயல் உள்ள உரையாடல் பகுதி, தமிழர் மருத்துவம். தமிழுடைய மருத்துவம் மிக சிறப்பான ஒன்றாக இருந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கியிருக்கு அப்படிங்கிறத பத்தி இப்ப நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா வைரஸ் கூட நம்ம கபசுர குடிநீர் தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு வரக்கூடிய நோய்களை பத்தியும் அதுல இருந்து இருக்கக்கூடிய மருந்துகளை பத்தியும் நிறைய இலக்கியங்கள்ல நிறையவே சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு இலக்கியங்களும் சொல்லப்பட்ட செய்திகளை நாம பாட்டி வைத்தியம் சித்த மருத்துவம் போன்ற முறைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இவ்வாறு தெரிஞ்சுக்கூடியது எதுக்காக நாம அப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களுக்கான வழிகளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது. அதோட மட்டும் இல்லாம நம்ம பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவ முறைகளை நாம நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை பத்தி நாம நிறையவே தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட செய்திகளை தான் இங்க குறிப்பிடுறாங்க. இங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சில மாணவர்கள் ஒரு சித்த மருத்துவரை போய் பாக்குறாங்க. எதற்காக பாக்குறாங்க அப்படின்னா, தங்களுடைய பள்ளியில ஆண்டு விழா வருது. அந்த ஆண்டு விழாவில் தமிழருடைய மருத்துவ முறை அப்படி பத்தி ஒரு கட்டுரை எழுதணும்னு நினைக்கிறாங்க. அந்த கட்டுரைக்கு யார் யார் சிறந்த டாக்டரை, அதாவது சித்த மருத்துவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி சந்திக்கிறவர் தான் கு சிவராமன் அப்படிங்கிறவரு. அவரை போய் சந்திச்சுட்டு அவருக்கு நிறைய கேள்விகளை கேட்கறாங்க. அந்த கேள்விகள் மூலயமா அவருடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிறாங்க. அவருக்கு கட்டுரைக்கு தேவையான குறிப்புகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி என்னென்ன கேள்விகளை கேட்கறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி நம்முடைய தமிழருடைய பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்கள் நம்ம உணவு உணவு உண்றால அந்த உணவுலேயே மருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அளவாக உண்ணா அளவாக உண்ணும் போது அதுவே நமக்கு மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுவாங்கல்ல, விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதிகமா சாப்பிடக்கூடாது, குறைவா, அதாவது அளவா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நாம இதுக்கு முன்னாடி மூணு செயல்கள் ரெண்டு செயலை பத்தி பார்த்துருந்தோம். ரெண்டு செயலையும் எதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா, மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை பத்தியும் அந்த நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்துகள் பத்தியும் நம் முன்னோர்கள் சொல்லி வச்ச இலக்கியங்கள் இருந்து எடுத்து சொன்னாங்க. அடுத்த நாம பார்த்தது நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நாம பாதுகாத்துக்கிறது. நோய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வருத்தப்படுறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி அதை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகளை பத்தி நிறையவே சொல்லியிருந்தாங்க. நல்ல உணவு உண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், நல்ல நீரை அருந்தணும், நல்ல காற்று சுவாசிக்கணும் அப்படிங்கிற போட்டியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சித்த மருத்துவம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, அது எந்த அளவுக்கு நீடிச்சுட்டு இருக்கு, எந்த அளவுக்கு வளர்ந்தது, இடையில எப்படி எப்படிலாம் மாறிச்சு அப்படிங்கிற செய்திகளை இதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை தான் நாம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சொல்றாங்கல்ல, திருவள்ளுவர் சொல்றாருங்க, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு, யாக்கை அப்படின்னா உடம்பு. உடம்புக்கு மருந்துங்கிறது தேவையே இல்லை. ஏன் தேவையில்லை? நோய் வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, மருந்தே உனக்கு தேவையில்லை, உனக்கு நோயே வராது. எப்படி இருந்தா உன் நோய் வராது அப்படின்னா, அருந்தியது, நீ உண்ட உணவானது செரிமானத்துக்கு அப்புறமா, செரிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். மூணு வேலையும் சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நொறுக்கு திண்டிங்கிறது அப்புறம்லாம் இருக்கக்கூடாது. பசிக்குதான் போய் சாப்பிட்ற, அதுக்கப்புறம் அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா பசி எடுக்கும் போது மட்டுமே சாப்பிடணும். இவ்வாறு சாப்பிட்டாங்க உடம்புல நோய்கிறது வரவே வராது. அதான் அருந்தியது அற்றது போற்றி உனேன். அந்த செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா நீ உணவு உண்டாலே உனக்கு நோய்கிறது வரவே வராது அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுறாரு. திருமணர்களும் சொல்வார்கள், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அதாவது நம்ம நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னா நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அப்படி உடம்பை வளர்றதுக்கு வழிமுறை என்னென்ன, உணவு முறைகளை நல்ல உணவுகளை சாப்பிடணும் அப்படிங்கிற கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தாரு. சரி, அந்த மாதிரியான செய்திகளை பற்றி பார்க்கலாம். தமிழர் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலிலும் மருத்துவம் பற்றிய புலிகளிலும் சிறந்து விளங்கினர். ஆரம்ப காலகட்டத்தில் நம்மள தமிழர்கள் செஞ்சாங்க, மருத்துவத்தில் சிறந்து விளங்கியிருந்தாங்க. மணிமேகலை கூட அந்த உடற்கூறு, அதாவது அறுவை சிகிச்சையை பற்றி குறிப்பிடுறாங்க. மணிமேகலையில் அவருடைய மாடு குட்டி ஒருத்தருக்கு உடல் வெளியில் வந்துடும், அதை எடுத்து உள்ள வச்சு தச்சதை பற்றிய செய்தி மணிமேகலையில் குறிப்பிடுறாங்க. அப்போ இப்போதான் அறுவை சிகிச்சைங்கிறது இருந்து இல்லை, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து அந்த அறுவை சிகிச்சை நாம பயன்படுத்திட்டு தான் இருந்திருக்கோம். வெறும் மூலிகை மட்டுமே இல்லாமல் அறுவை சிகிச்சை கூட நம்ம பயன்படுத்திருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சு
கூறுகள் உடற்கூறுகள் பற்றிய அறிவியலிலும் மருத்துவம் பற்றிய அறிவியலிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடுறாங்க. இப்ப வேற மாணவர்கள் என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அப்படிங்கறத பாருங்க. இந்த மாணவர்கள் வந்து இலக்கியா, செழியன், மேகலை அப்படிங்கிற இந்த மூணு பேரு அது அவரை வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்க போறோம். இலக்கியா முதல்ல கேள்வி கேட்கறாங்க, மனிதர்கள் மருத்துவம் பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஐயா? அதாவது நம்முடைய மனித முன்னோர்கள் இருக்காங்கல்ல, இந்த மனிதர்கள் ஆரம்பத்துல மருத்துவங்கிறத ஒண்ணு நம்ம எப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. சரி, எப்படி தெரிஞ்சிருக்கோம்? முதல்ல அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கும், அந்த நோய்களை தீர்க்கறதுக்கு அவங்க ஏதாவது முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த முயற்சிகள்லாம் தான் வளர்த்த தாவரங்கள்ல இருந்தோ இல்ல தன் பக்கத்துல இருந்த பொருள்கள் இருந்து எடுத்து தனக்கு தேவையானதை செஞ்சிருப்பாங்க. அதுல இருந்து நோய் குணமானா இதுதான் இந்த நோய்க்கு மருந்து அப்படிங்கிற செய்தியை அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதுதான் அவங்க குறிப்பிடுறாங்க. அதுபோல தாவரங்கள் வேர், பட்டை, இலை, பூ, கனி மருந்தாக பயன்படுத்தியிருப்பான். அதுக்கப்புறமா தாவரங்களுடைய வேறு, அவருடைய பட்டை, இலை, பூ, கனி இவற்றையெல்லாம் அவங்க என்ன பயன்படுத்திருப்பாங்க, மருந்தா பயன்படுத்திருப்பாங்க. அப்ப இதன் மூலயமா தான் அவங்க மருத்துவம் அப்படிங்கிற முறைய அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. எடுத்தோடனே அவங்க இந்த இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் அப்படின்னு அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல எது எந்த எந்த நோய்க்கு எந்த மருந்து அப்படிங்கறது தெரியாது. எந்த தாவரத்துல இருந்து எந்த நோய்க்கு மருந்து எடுக்கலாம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப எதையோ கையில கிடைச்சதான் எடுத்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. அதன் மூலயமா அவங்க மருத்துவ முறையை பயன்படுத்திருக்கிறாங்க. இப்படிதான் ஆரம்ப காலகட்டத்துல மருத்துவ முறையை தமிழர்கள் அறிந்திருப்பாங்கிற செய்திய அவர் சொல்றாரு. அடுத்த கேள்வி கேட்டா, பல தமிழர்களும் மருத்துவத்தை அறிந்திருப்பார்கள் அல்லவா? சரி, இப்படி அவங்க அந்த மருத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்கல்ல, அப்படியானா நம்ம பல தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த மருத்துவத்தை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆமா, கண்டிப்பா அவங்க மருத்துவத்தை பத்தி நிறையவே தெரிஞ்சிருப்பாங்க. பல நபர்கள் மருத்துவத்தை அறிந்தும் அவற்றின் சிறந்தும் விளங்கினர். மருத்துவத்தை அறிந்தவங்க மட்டும் இல்லாம அவற்றை சிறந்தும் விளங்குறாங்க. தர சிறந்த மருத்துவம் அப்படின்னாலே நம்ம சுத்த மருத்துவத்தை தான் குறிப்பிடலாம். இது எப்ப காலகட்டங்கள்ல மாறி போச்சு அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அடுத்த பாருங்க, இந்த நோய் எல்லாம் எதனால வருது அப்படின்னு மற்றவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நாம எப்படி யோசிச்சோம் அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிடுறாங்க. நம்ம மருத்துவத்துல மூலிகை மருத்துவம், அறுவை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம், அதோட மட்டும் இல்லாம யோகம் போன்ற கலைகளும் சிறந்திருக்காங்க. முன்னோர்கள் எந்தெந்த மாதிரியான மருத்துவத்தை முறை சொல்லிருக்காங்க பாருங்க. மூலிகை மருத்துவத்தை பயன்படுத்திருக்காங்க, அறுவை மருத்துவத்தையும் பயன்படுத்திருக்காங்க, மருந்தில்லா மருத்துவம் நான் சொன்னல, உணவு முறையை வைத்து அந்த நோய்க்கு நோயை குணப்படுத்தலாம் அப்படிங்கிற முறையை நம்ம தமிழர்கள் நிறையவே அறிஞ்சிருந்தாங்க. அதான் உணவே மருந்து அப்படின்னு குறிப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு நாம உணவை சரியா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோய் வராம நம்ம உடம்பானது ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற முறையை தான் சொல்லப்படுவது. அடுத்து அவர் கேள்வி கேட்கலாம், சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், இயற்கை மருத்துவம், நாட்டு மருத்துவம் இவையெல்லாம் ஒன்றா வெவ்வேறா அப்படின்னு கேட்கலாம். இப்ப இவ்வளவு மருத்துவ முறை இருந்திருக்குல்ல, என்ன மருத்துவ முறையெல்லாம் இருக்கு? சித்த மருத்துவம்னு ஒண்ணு இருக்கு, ஆயுர்வேதம் ஒண்ணு இருக்கு, இயற்கை மருத்துவம் ஒண்ணு சொல்றாங்க, நாட்டு மருத்துவம் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப இது எல்லாம் வெவ்வேறு மருத்துவமும்னு சொல்லிட்டு இருந்தாங்கள, இது வெவ்வேறா ஒன்றா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. அது அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதான், அடிப்படையில எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பேர் தான் வெவ்வேறையா இருந்து அடிப்படையான மருத்துவ முறை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். அதோட மட்டும் இல்லாம பிற நாடுகள்ல, பிற நாட்டுல பல இடங்கள்ல நோய்கள் எதன் மூலமா வருது அப்படின்னு அவங்க கருதுறாங்கன்னா சொல்றாரு, பேய், பிசாசு, பாவ புண்ணியம் இதனாலதான் நோய்களானது வருது. பேயாலையும் பிசாசாலையும் நோய் வருது. அதோட மட்டும் இல்ல, நாம செய்யற பாவ புண்ணியங்களாலதான் நோய் வருது அப்படின்னு உலகத்துல உள்ள பல பகுதியில இருந்த மக்கள் அப்படிதான் கருதிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழர்களுடைய தத்துவங்களான சாங்கியம், ஆசீர்வாதம் அப்படிங்கிற இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களுடைய ஏற்படக்கூடிய நோய்கள இவ்வாறு குறிப்பிடல. இந்த நோய் பேய், பிசாசு, பாவ புண்ணியங்களால வருதுன்னு சொல்லவே இல்லை. எப்படி சொல்லுதுன்னா, உலகத்திற்கும் மனிதனுக்கு உடலுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கணக்கிட்டு சொல்லுது. ஐம்பூதங்களால் ஐம்பூதங்களினுடைய மாற்றம் தான் உடம்புல ஏற்படக்கூடிய நோய்களுக்கான காரணம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. ஏன்னா இந்த உடம்பானது ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஐம்பூதங்களுடைய மாற்றம் ஏற்படும் போது நம்மளுடைய உடம்புக்கானது என்ன நோய் வருது அப்படிங்கிற செய்தியையும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்ததான், நோயை இயற்கையில் கிடைக்கும் பொருள்களின்
தன்மை சுவை இவற்றை கொண்டு குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக விளக்கினார்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள்கள் அந்த பொருளுடைய சுவை அவருடைய தன்மையை வச்சு அந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய வைத்திய முறையானது நாட்டு வைத்தியமாகவும் பாட்டு வைத்தியமாகவும் மரபு சார்ந்த சித்த வைத்தியமாகவும் உணவு சார்ந்த மருத்துவமாகவும் பண்பாடு சார்ந்த மருத்துவமாகவும் விரிந்திருக்கிறது. அப்ப என்ன மாதிரி நம்ம பயன்படுத்தின அந்த மருத்துவ முறையெல்லாம் காலப்போக்கில் பண்பாட்டு குறிகளின் அடிப்படையில் மாறி 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 என்னவா மாறி போச்சு, இந்த மாதிரியான வைத்திய முறைகளா மாறி போயிடுச்சு. சரிங்களா, அடுத்ததா கேள்வி கேட்கலாம், உயர்வாக இருந்த தமிழர் மருத்துவ முறை பிறகு பின்தங்கி போனதற்கு காரணம் என்ன? சரி, இந்த அளவுக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்கல்ல, ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நிறைய விஷயங்களை பத்தி நாம நமக்கு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள் நிறைய மருத்துவ குறிப்புகளை குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு உயர்வா இருந்த அந்த மருத்துவம் இப்பொழுது ஏன் அந்த அளவுக்கு இல்லாம போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க குறிப்பிடுறாரு பாருங்க, அதுல என்னன்னா நிறைய காரணம் இருக்கு, நிறைய காரணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு சிலது மட்டும் குறிப்பிடுறாங்க பாருங்க, நம் மீது நடந்த படையெடுப்புகள் தாக்கத்தை ஏற்படுத்தின. ஆங்கிலேயர் படையெடுப்பு, அப்புறம் முகலாயர் பேரரசு படையெடுப்பு அப்படின்னு நிறைய படையெடுப்புகள் தமிழகத்துல ஏற்படுத்தும் போது அது நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்ப அவங்களுடைய மருத்துவ முறைகள் அப்புறம் வந்து ஏன்னா படையெடுத்தாங்கன்னா அவங்க தானே தலைசிறந்தவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே மருத்துவம் வந்துட்டு அவங்களுக்கு தான் தலைசிறந்ததா இருக்குன்னு நினைப்பாங்க. அப்ப மருத்துவங்களை நம்மளுடைய மருத்துவ முறைகள் என்ன செஞ்சு ஆரம்பிச்சாங்க, அப்படியே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அப்படியா போயிடுச்சு. அதான் படையெடுப்பு தாக்கத்தை ஏற்படுத்தின. அப்புறம் சமண பௌத்த காலத்தில் மதங்களின் கூறுகள் மருத்துவத்தில் இருந்தன. அதுக்கப்புறமா சமயங்கள் வளர ஆரம்பிச்சது. சமண மதம் பௌத்த மதம் வளர்ந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய அந்த மருத்துவ கூறுகள் அந்த மருத்துவத்துல இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சைவ சமயம் ஓங்கிய போது சைவ சித்தர்களின் கூறுகள் கலந்தன. அதாவது சைவ சமயம் அதுக்கப்புறமா வளர ஆரம்பிச்சது. சமண அதுக்கு பௌத்தத்தில் சைவ சமயம் உயர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தத்தின் கூறுகள் சைவ சித்தாந்தத்தோட கூறுகள் ஆரம்பிச்சது மருத்துவத்துல கலக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஆங்கிலேயருடைய நவீன அறிவியல் பார்வை தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்புறம் ஆங்கிலேயர்கள் உள்ளவராக அவங்களுடைய அவங்க உள்ள வந்து நம்மளை அறிவுப்படுத்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய அறிவியல் பார்வையானது நம்மளுடைய மருத்துவத்துல தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா அவங்க மருத்துவம் தான் சிறந்த மருத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மருத்துவத்தை மட்டம் தட்ட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் பாருங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்ச அந்த சித்த மருத்துவம் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க. சித்த மருத்துவம் என்பது மரபு வழி மருத்துவமாகவும் நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. மரபு வழியா ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்ச அந்த மருத்துவம் தன்னுடைய பசங்க தன்னுடைய பேர பசங்க இப்படியே அவங்களுக்கு மட்டுமே சொல்லக்கூடியதா இருந்துச்சு. இப்ப அவங்க மட்டுமே பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதான் மரபு வழியா மருத்துவமாகவும் அதே நாட்டு மருத்துவமாகவும் சுருங்கியது. இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்கல்ல, கிராமங்கள்ல சேர்ந்த மருத்துவ முறையா சுருங்கி போச்சு. அடுத்ததான் இறுதியில் கிராம சார்ந்த மருத்துவமாக மாறி போனது. கடைசி கட்டமா என்ன ஆயிடுச்சு, வெறும் கிராமத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மருத்துவ முறையா இந்த சித்த மருத்துவம் நான் முன்னோர்கள் சொல்லப்பட்ட மருத்துவ முறையானது மாறி போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நவீன மருத்துவத்தில் துரிதமாக சில நோய்களுக்கு கிடைத்த தீர்வுகள் பெரும் வரவேற்பை பெற்றன. அப்ப நம்மளுடைய சித்த மருத்துவ முறையானது குறைந்து போனதற்கான காரணம் என்னன்னா, நவீன மருத்துவ முறையானது சில நோய்களுக்கு உடனடி தீர்வு தந்தது. நம்முடைய மருத்துவ முறை கொஞ்சம் கொஞ்சமா தீர்வை தரும், ஆனா அவங்களுடைய மருத்துவ முறை உடனே தீர்த்ததுனால எல்லாருக்குமே விரைவா செலவு விரைவா நோயை குணப்படுத்த விரும்புறாங்க. அதனால அது என்ன செஞ்சுச்சு, நாட்டு வைத்திய முறையானது அதாவது நம்மளுடைய சித்த மருத்துவ முறையானது குறைய ஆரம்பிச்சிச்சு. இவங்களுடைய நவீன மருத்துவமானது வளர ஆரம்பிச்சிச்சு. இப்படிதான் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சு, சித்த மருத்துவ முறையானது குறைஞ்சுதான் குறிப்பிடுறாங்க. அப்ப இதுவரைக்கும் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நம்ம சித்த மருத்துவம் அதாவது வைத்திய முறையை நாம எப்படியெல்லாம் கத்துக்கிட்டோம், அது எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற முறையை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்ன மருத்துவ முறையெல்லாம் தெரியும் அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க.
அதோட மட்டும் இல்லாம இந்த அறுவை மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அது எந்த அளவுக்கு மாறி போச்சு, எந்த அளவுக்கு குறைஞ்சு போனதுக்கான காரணமும் சொல்றாங்க, படையெடுப்புகள் காரணம் சொல்றாங்க, சமயங்களுடைய காரணமும் குறிப்பிடுறாங்க. இப்படி ஒவ்வொன்னு வர ஆரம்பிச்சதுனால அப்புறம் அதுக்கப்புறமா நவீன அறிவியலுடைய தாக்கம், அறிவியல் வளர்ச்சி இன்னும் தாக்கத்தினால நம்மளுடைய சித்த மருத்துவமானது நிறைஞ்ச அப்படி படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. இவ்வாறுதான் நம்மளுடைய மருத்துவ முறை குறைந்து போனதுக்கான காரணம் அப்படின்னு அதை குறிப்பிடுறாங்க. நன்றி, வணக்கம்.